ஹலோ வெல்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது உங்களோட ஐயோஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களோட நம்ம சிட்டி வித் மீ மனோ. ஸோ இந்த வீக்கெண்டில் நம்ம ஒவ்வொரு சிட்டியை பற்றி, யூஎஸில் இருக்க பல சிட்டிஸை பற்றி நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். லாஸ்ட் வீக் கூட நம்ம ட்வின் சிட்டிஸ் பற்றி கேட்டோம். அதே மாதிரி இந்த வாரம் ஒரு சூப்பரான சிட்டியை பற்றி அங்கே பேச போகிறோம். நம்ம எல்லாம் யூஎஸில் இருக்கோம். ஸோ யூஎஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இந்த ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டிஸோட ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி எல்லாத்த பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்போம். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிற சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைவ் மியூசிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு ஆஸ்டின். அந்த சிட்டி தான் பற்றி பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரு மூணு பாடல் சூப்பராக வந்துகிட்டே இருக்கு, கேட்டுடைய என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுருங்க உங்களோட யஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சி உங்களோட நம்ம சிட்டி வித் மீ மனோ. வெல்கம் பேக். அடுத்த மூணு பாடலை கேட்டுட்டு திருப்பி நம்ம என்ன சொல்ல போறோம்னு கேக்குறதுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. நம்ம கேட்டு இந்த ப்ரோக்ராம் நம்ம சிட்டி வித் மீ மனோ இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஆஸ்டின் சிட்டியை பத்தி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பல ஃபன்னி பிளஸ் பல அமேசிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், ஆஸ்டின் வந்து டெக்ஸாஸோட கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இது என்னது ஃபேமஸ்னா த மோஸ்ட் பாப்புலர் சிட்டி இந்த யூஎஸ். இது வந்து எங்க இருக்குன்னா 11th பிளேஸ்ல இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா வந்து ஒரு இம்ப்ரெசிவான திங்ஸ் அங்கே இருக்கு. முன்னாடி உங்களுக்கு சூப்பரான மூணு பாடல் கொடுத்துட்டே இருக்கும். அந்த மூணு பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி வாங்க. நம்ம ஆஸ்டின் சிட்டியை பத்தி நிறைய கேட்க போறோம். நம்ம எல்லாரும் சூப்பரா கேட்டு உங்களோட நம்ம சிட்டி வித் மீ மனோ இன் யுவர்ஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்கள் கேட்குறது உங்களோட யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சி உங்களோட நம்ம சிட்டி வித் மீ மனோ. இப்போ நம்ம ஆஸ்டின் கேபிட்டல் ஆஃப் டெக்ஸாஸ் அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், அது ஆல்ரெடி நம்ம பேசணும் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து லைவ் மியூசிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பல மியூசிக்ஸ் ரிலேட்டடான நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா 100 மியூசிக் அவென்ஸ் வந்து இங்கே பயங்கரமாக இருக்கும். ஸோ எப்போ பார்த்தாலும் மியூசிக் கச்சேரி எதுன்னு வச்சு பட்டையை கிளப்புவாங்க போல. இங்கே அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியோட மியூசிக் மட்டும் ப்ளே பண்ண மாட்டாங்க. அதை தவிர நிறைய கண்ட்ரீஸ், மல்டிபிள் கண்ட்ரீஸை பல விதமான மியூசிக்ஸ் கச்சேரிகள்லாம் இங்கே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வருஷ வருஷம் ஆஸ்டின் சிட்டி லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வெரைட்டியான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சூப்பராக வாசிப்பாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் இங்கே நிறைய இருக்கும். மியூசிக் மயங்காவது யாருமே கிடையாதுங்க. அதாங்க இது லைவ் மியூசிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு ஆஸ்டின். கண்டிப்பாக டைம் கிடைச்சா நம்ம கண்டிப்பாக இங்கே போயிட்டு வந்து ஆகணுங்க அப்படி சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மூணு அடுத்தடுத்த சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. மூணு பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படி ஸ்டே டியூன். நீங்கள் இருக்கிறது உங்களோட யஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் இருக்கிறது நினைச்சு நம்ம சிட்டி வித் மீ மனோ. வெல்கம் பேக். நீங்கள் கேட்கறது உங்களோட யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க நிகழ்ச்சி நம்ம சிட்டி வித் மீ மனோ. நம்ம ஆஸ்டின் சிட்டியை பற்றி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆஸ்டின் சிட்டியில் ஒரு இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்குங்க, அது எங்களை எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நினைக்கிறேன். நம்ம எல்லாத்துக்கும் கார் ரேஸ்னால் என்னையா போகும், அதே தாங்க ஃபார்முலா 1 ரேஸ். பார்த்தீங்கன்னா யூஎஸில் அது அந்தளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. வழியில் தான் வந்து மற்ற வேர்ல்டு எல்லாருமே திரும்பி பார்க்குற ஒரு விஷயம் தான் அது ஃபார்முலா 1 கார் ரேஸ். ஸோ இங்கே வருமான எதிர்பார்த்தாங்க, கடைசியில் எங்கேயும் இல்லைங்க. ஸோ கடைசியில் ஃபார்முலா 1 ரேஸ்க்கு ஒரே ஒரு ட்ராக் வந்து யூஎஸில் இருக்குது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட ஆஸ்டின் சிட்டியில் தான். கடந்த 2012 ஆண்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஃபார்முலா 1 ரேஸ் வந்து இங்கே நடந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நடக்கவே இல்லை. ஸோ மேபி வி கேன் எக்ஸ்பெக்ட் ஆன் 2022 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரில் இவ்வளோ பெரிய யூஎஸில் ஃபார்முலா 1 கார் ரேஸுக்கு ஒரே ஒரு ட்ராக் இன் அவர் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சூப்பராக பெருமையாக சொல்லிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை ஆஸ்டினை பற்றி பேசிக்கிட்டே இருக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல அடுத்தடுத்த சூப்பரான மூன்று பாடல்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு ஃப்ரம் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த சூப்பரான பாடலை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி. நம்ம கேட்டுருக்கோம் நம்ம சிட்டி வித் மீ மனோ இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நம்ம ஆஸ்டின் சிட்டியை பற்றி பேசிட்டு இருக்கோம், த கேபிட்டல் ஆஃப் த டெக்ஸாஸ். பயங்கரமான பல ஃபேக்ட்ஸ் பற்றி பேசிகிட்டே இருந்தோம். இப்போ நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம பிடிச்ச ஒரு ஃபுட்பால் மிகப்பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம் ஒன்று இருக்குங்க. அது பேர் நம்ம பார்த்தீங்கன்னா டேரல் கே ராயல். இது வந்து டெக்ஸாஸோட மெமோரியல் ஃபுட்பால் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்ஸாஸோட டீம் கேள்விப்பட்டிருப்பீங்க, லாங்கான் ஃபுட்பால் டீம், அவங்களோட ஹோம் ஃபீல்டு சொல்லுவாங்க இந்த ஸ்டேடியத்தை. இந்த ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரியது பார்த்தீங்களா. ஒரு சிட்டி மியூசிக்கும் சரி, ஒரு விளையாட்டுக்கும் சரி, பல விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய இருக்கு. நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். நான் உங்களுக்கு நிறையா ஆஸ்டின் சிட்டியை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு பிடிச்ச அடுத்த மூணு பாடல் சூப்பராக வந்துகிட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஸ்டே டியூன். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது உங்களோட யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க நிகழ்ச்சி நம்ம சிட்டி வித் மீ மனோ. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆஸ்டின் சிட்டியை பற்றி.
அடுத்த மூணு பாட்டில் கேட்டுட்டு கண்டினியூஸாக கேட்டுருக்க எல்லாத்துக்கும் வெல்கம் பேக். நீங்கள் இருக்கிறது உங்களோட எஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நம்ம கேட்கறது நினைச்சு நம்ம சிட்டி வித் மனோ. நம்ம அப்போ பேசிட்டு இருக்கோம் நம்ம ஆஸ்டின் சிட்டியை பற்றி. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சிலிகான் வேலி. சிலிகான் வேலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய ஹைடெக் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ், பல ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் அங்கங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஆஸ்டினில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 கம்பெனிஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இங்கே பிளேஸ் ஆயிருக்கு. பயங்கர ஹைடெக்கான பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இங்கே வந்து பிளேஸ் ஆயிருக்கு. அது மட்டும் நம்ம இந்தியன்ஸ் ஐடி பீப்புளாக நிறைய பேர் அங்கே லிவிங் தேர். ஸோ ஆஃப்டர் த மியூசிக், ஆஃப்டர் த ஸ்போர்ட்ஸ், ஆஃப்டர் ஐடி ஜாப் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து கேட்டுக்கிட்டே போகலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். ஆஸ்டின் சிதியை பற்றி இன்னும் நிறைய இருக்கு, உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மூணு பாடல் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மூணு பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஆஸ்டின் பற்றி நிறைய எடுத்து வச்சிருக்கேன், நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். நம்ம அங்கே இருக்கோம் எஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி நம்ம சிட்டி வித் மீ மனோ. மேக் நீ அடுத்தடுத்த மூணு பாட்டில் சூப்பராக கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது உங்களோட ஐயோஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி நம்ம சிட்டி வித் மீ மனோ. நம்ம எல்லாரும் நம்ம ஆஸ்டின் சிட்டியை பற்றி ரொம்ப சூப்பராக பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அடுத்து பார்க்க போகிற நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, இது ஒரு அடல்ட்டுக்கான நியூஸும் கூட சொல்லலாம். இங்கே இந்த கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குன்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? நோ டாப்லெஸ் லாஸ். இங்கே இருக்கவங்க டாப்லெஸ் ஐ மீன் பொண்ணுங்களும் கூட பார்த்தீங்கன்னா சட்டை போடாமலாம் சுற்றி தெரியலாமா? வேறு எங்கேயுமே இந்த லா கிடையாது, ஆஸ்டினில் தான் என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கலக்கலாக்கிட்டு இருக்கோம் யோஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நம்ம சிட்டி வித் மீ மனோ. நம்ம ஆஸ்டின் சிட்டி பற்றி ரொம்ப சூப்பராக பேசிகிட்டு இருக்கோம். ஆஸ்டின் சிட்டியை பற்றி அடுத்து நம்ம என்ன பேச போகிறோம்னா, ரொம்ப முக்கியமான விஷயங்க ஒன்றும் இல்லை என்னென்னா, ஸோ ஆஸ்டின் சிட்டி பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயே ரொம்ப சேஃபஸ்ட் சிட்டி டு லிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து எல்லாமே செக்யூராக சூப்பராக எல்லாமே ஆர்கிடெக்சர்லேருந்து அதோட சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பக்காவாக இருக்கும். இங்கே கிரைம் ரேட் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சுன்னு அப்படி சொல்கிறாங்க. அதனால் மனிதர்கள் வாழ தகுந்த மிக சிறந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்டின் சொல்லியிருக்காங்க. இங்கே வர்றவங்களாம் திருப்பி கிளம்புறதே கிடையாதான். ஆமாங்க, அந்த மாதிரி தான் நம்ம எஃப்எம் கூட இங்கே தான் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி என்ன சூப்பரான நியூஸ்லாம் நம்ம ஆஸ்டினை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச மூணு பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கோட இஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் ரசிச்சுக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நம்ம சிட்டி வித் மீ மனோ. அடுத்த மூணு பாட்டில் கேட்டு என்ஜாய் பண்ண எல்லாத்துக்கும் பே தேங்க்ஸ் ஃப்ரம் யோஸ் தமிழ் எஃப்எம். நீங்கள் கேட்கறது உங்களோட எஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுக்கிறது நிகழ்ச்சி நம்ம சிட்டி வித் மீ மனோ. நம்ம இப்போ ஆஸ்டின் சிட்டி கேபிட்டல் ஆஃப் டெக்ஸாஸை பற்றி நம்ம சூப்பரான பல விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், மூன் லைட் டவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த காலத்தில் ஸோ நைட் டைமிங்கில் சிட்டிஸ் எல்லாத்தையும் அப்படியே ஜொலி ஜொலிக்கிறதுக்காக அங்கங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸில் பல இடங்களில் ஏன் உலகத்துலேயே நிறைய இடத்துல இல்லை, பட் ஆனால் ஆஸ்டின் சிட்டியில் அது இன்னும் இருக்குது. மூன் லைட் டவர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சிட்டிஸ் ஃபுல்லாத்தையும் வந்து ஃபுல் லைட்டிங் கொடுக்கும். இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கான பல ஈவெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே நடக்கும்ல, அதுக்காக அந்த லைட்டிங்ஸ்லாம் இன்னும் ஸ்டில் தே ஆர் ஹேவிங். இங்கே ஆஸ்டின் சிட்டி போயே ஆகணும்னு ஒரு கண்டிப்பான ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாத்து வந்துருவோம். அந்தளவுக்கு பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம ஆஸ்டின் சிட்டியை சுற்றிட்டே இருக்குது. இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்ல வந்துகிட்டே இருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களோட யுஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க நிகழ்ச்சி நம்ம சிட்டி வித் மீ மனோ. உங்களுக்கு பிடிச்ச மூணு பாடல் சூப்பராக வந்துகிட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே லிசன் பண்ணிட்டேருங்க. வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கிட்டு உங்களோட எஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி நம்ம சிட்டி வித் மீ மனோ. நம்ம ஆஸ்டின் சிட்டி இந்த கேபிட்டல் ஆஃப் டெக்ஸாஸை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இப்போ நம்ம கே பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இயர்லி இயர்லி இங்கே வர்ற மக்கள் பார்த்து விசிட்டர்ஸ் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கவுண்ட் எதோட பிக்கஸ்ட்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஈஃபில் டவர் போகிறவங்களோட, நயாகரா ஃபால்ஸ் போகிறவங்களோட, அப்பார்ட் ஃப்ரம் த டிஸ்னி லேண்ட் அங்கே போகிறவங்களோட இங்கே வர்ற கவுண்ட் ரொம்ப அதிகம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 16 பில்லியன் அமௌண்ட் வந்து இதுக்கு இதனால ஆஸ்டின் சிட்டிக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்களா ஒரு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிட்டியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னு. ஆமாம், எதுக்கு இவ்வளோ பேர் வராங்கன்னு யோசிக்கிறோமா, ரெண்டே விஷயத்த நிறைய பேர் வருவாங்க. ஒன்று, அங்கே அகாடமிலேருந்து நடத்துகிற ஃபுட்பால் மேட்ச் பார்க்கறதுக்கு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே நடக்கிற ஒரு மியூசிக் கன்சர்ட் அவ்வளோ பேர் வருவாங்களாம் செம்மல. ஸோ நம்மளும் அடுத்த டைம் அங்கே மீட் பண்ணுவோம் அப்படின்னு சூப்பராக சொல்லிக்கிட்டு உங்களுக்காக அடுத்தடுத்த மூணு பாடல் சூப்பராக எடுத்து வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு, நீங்கள் இருக்கிறவங்களோட எஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்களோட அம்மா சிட்டி வித் மீ மனோ.
வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கிறது உங்களோட எஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுக்கிறது நிகழ்ச்சி நம்ம சிட்டி வித் மேம். நம்ம ஆஸ்டின் கேபிட்டல் ஆஃப் டெக்ஸாஸை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன்னியஸ்ட் திங் கூட சொல்லுவாங்க என்னென்னா, ஸோ நம்ம வந்து சுடிதார் போட்டால் எப்படி இருக்கும், கண்டிப்பாக சம்மக்காமடியாக இருக்கும்ல. ஸோ அது மாதிரி தாங்க அங்கே வாழ்கிற மக்களில் நிறைய பேர் வந்து கிராஸ் ட்ரெஸ்ஸர் இருப்பாங்களாம். அவங்க எல்லோரும் பசங்க ட்ரெஸ்ஸை பொண்ணுங்க போட்டால் கூட நல்லா இருக்கும், ஆனால் பொண்ணுங்க ட்ரெஸ்ஸை பசங்க போட்டால் எப்படி இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபன்னி பீப்புள்ஸ்லாம் லிவிங் இன் ஆஸ்டின். இதை பார்க்கறதுக்காகவே கண்டிப்பாக நான் போகணும் ஆசைப்படுறேங்க. கண்டிப்பாக நீங்களும் எங்கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆஸ்டின் சிட்டியை பற்றி பல விஷயங்கள் காட்டாட ஸ்வீட்டான சூப்பரான விஷயம்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். அடுத்த விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு மூணு பாடல் உங்களுக்காக வழக்கம் போல வந்துகிட்டே இருக்கு. கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் இருந்து உங்களோட எஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் கேட்டு நிகழ்ச்சி நம்ம சிட்டிங்க வித் மீ மனோ. வெல்கம் பேக். நம்ம கேட்டுக்கிட்டு இருக்குது உங்களோட நம்ம சிட்டி வித் மீ மனோ இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நம்ம இந்த வாரம் ஆஸ்டின் சிட்டியை பற்றி, த கேபிட்டல் ஆஃப் டெக்ஸாஸை பற்றி சூப்பரான பல விஷயங்களை பற்றி கேட்டுகிட்டே இருக்கோம். நமக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுளீர்னு வெயில் அடிக்கணும், அந்த மாதிரி ஒரு பிளேஸை தான் நம்ம எல்லோரும் லைக் பண்ணுவோம். ஆஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தாங்க. ஸோ யூஎஸ்லேயே அதிகமாக 300 days பக்கத்தில் வந்து ஸ்கை கிளியராக இருக்குமா. ஸோ சூப்பரான சிட்டியில் அங்கே குழு குழு இருக்கும், ப்ளஸ் ஈவன் சன்லைட் நல்லா பளிச்சுன்னு போடும். இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம். ஹையஸ்ட் சன்னியஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம் ஆஸ்டின் சிட்டியை பற்றி. நீங்கள் உங்களுக்காக மூணு பாடல் சூப்பராக வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் பிரேக். நம்ம எல்லாரும் சூப்பராக கேட்டுருக்கோம் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இது உங்களோட நம்ம சிட்டி வித் மீ மனோ. சூப்பராக ப்ரோக்ராமை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு கட்டை ஈஸியாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக். நீங்கள் கேட்டு உங்களோட யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க வித் மீ மனோ. இந்த நிகழ்ச்சி நம்ம சிட்டி. நம்ம இந்த வாரம் ஆஸ்டின் டெக்ஸா கேபிட்டல் ஆஃப் டெக்ஸாஸை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டோம். ஹாட்டான, ஸ்வீட்டான, சூப்பரான, கலக்கான பல விஷயங்கள், செம்ம என்ஜாய் கலாய நிறைய விஷயங்கள் வந்து கேட்டோம். இதே மாதிரியா இன்னொரு சிட்டி, அழகான சிட்டியை பற்றி நம்ம அடுத்த வாரம் யூஎஸ்ல இருக்க ஒரு சூப்பரான சிட்டியை பற்றி நம்ம பேச போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம ப்ரோக்ராமை கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வந்த போகுது. அடுத்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு இருக்காங்க. எங்களோட ஆர்ஜிஸ் நான் ஸ்டாப் ஆர்ஜிஸ் நிறைய ப்ரோக்ராம் கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேளுங்க. இது உங்களோட யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி நம்ம சிட்டி வித் மீ மனோ. தேங்க்ஸ் அகைன். உங்கள் மனோ.